ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே, ஒன்றாம் வகுப்பிற்கு இன்று வட்டமிடுக பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், வட்டமிடுகனா என்ன? வட்டம் போடுறதா வட்டமிடுக இல்லையா? நம்ம ஏற்கனவே வந்து ஈ வரிசையினுடைய ஒரு எழுத்துலேருந்து நம்ம வட்டமிடுகன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன எழுத்துக்கு வந்து நம்ம வட்டம் போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நீ என்ன எழுத்துது? நீ. நீ என்ற எழுத்து என்ன? குறிலா நெடிலா? நெடில் எழுத்து இல்லையா? ஈ வரிசையில் வரக்கூடிய எழுத்து தான் என்ன எழுத்துது? நீ என்ற எழுத்து இல்லையா? இந்த எழுத்து தான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வட்டம் போட போகிறோம். பாருங்கள், தலைப்பு என்ன? நீ எழுத்தை வட்டமிடுக. சரிங்களா? பாருங்கள், இன்றைக்கி வந்து நமக்கு எத்தனை சொற்கள் கொடுத்துருக்காங்க? 12 சொற்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சொற்களில் வந்து இந்த எழுத்து எங்கே இருக்குது அந்த எழுத்து மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வட்டம் போட போகிறோம். அந்த சொற்கள் முழுவதும் வட்டம் போடக்கூடாது, அந்த எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வட்டம் போட போகிறோம். பார்க்கலாமா? நமக்கு முதல்ல என்னென்ன சொல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள் என்ன நம்ம பார்த்துட்டு, அதை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த எழுத்து எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம வட்டம் போடலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம முதல்ல வந்து என்னென்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நீங்களும் பின்னாடி சொல்லிட்டே வாங்க. நகம், நீராவி, நான்கு, நீச்சல், நாக்கு, நீதிபதி, நுங்கு, நீளம், நாகம், நீர்வீழ்ச்சி, நண்டு, இளநீர் இல்லைங்களா? பாருங்கள், எத்தனை சொற்கள் கொடுத்துருக்காங்க? 12 சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள், முதல் சொல் என்ன? நகம் இல்லையா? ந க இம், நகம். இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? நீ இல்லையா? இது என்ன எழுத்து? ந. அப்போ இந்த ரெண்டு எழுத்து பொருந்துமா? இல்லை இல்லையா? அப்போ இந்த எழுத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? வட்டம் போடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், நகம் என்ன என்ன? நகம் எங்கே இருக்குது? எல்லோருக்கிட்டே நகம் இருக்குது. இருக்கா இல்லையா? எங்கே அது பாருங்கள், எல்லாருக்கும் நகம் இருக்கு இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெருசு பெருசாக வந்து வளர்த்து விடுவாங்க. அது மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. நகம் பாருங்கள், எல்லாருடைய விரலும் என்ன இருக்கும்? நகம் இருக்கும் இல்லையா? ந க இம், நகம். அடுத்த சொல் என்ன பாருங்கள்? நீராவி, நீ ரா வி, நீராவி. இந்த எழுத்து எங்கே இருக்க பாருங்க? இந்த நீ தான், இந்த நீ இல்லையா? அப்போ இந்த எழுத்து நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும் இல்லையா? வட்டம் போடலாம். அந்த எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். அந்த சொல்லுக்கு வட்டம் போடக்கூடாது. அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். நீராவி அப்படின்னா என்ன? நீர் ஆவி. அதில் இருக்க பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் சுடுதண்ணி வைக்கிறோம் இல்லையா? இல்லை பால் காய்ச்சும் போதோ இல்லை சுடுதண்ணி வைக்கும் போதோ தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சுன்னா மேலே வந்து ஆவி போகும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுதான் நீராவி. சுடுதண்ணில் வந்து இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் குளிக்கிறீங்க, சூடாக தண்ணி வருது, மேலே வந்து ஒரு புகை மறு வருது, நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் ஆவி பறக்கிறத சொல்லி. அதே போல் இட்லி வந்து செய்யும்போது அதனுடைய ஆவி வந்து மேலே போகும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுதான் நீராவி. அந்த நீரானது ஆவியாக வெளியில் வரும், அதுதான் வந்து நீராவி. சரிங்களா? அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்கு. அடுத்த சொல் என்ன? நான்கு. நா இன் கு, நான்கு. இங்கே குறில் எங்கே இருக்குது, நெடில் எங்கே இருக்குது பார்த்து அதற்கேற்ற மாதிரி நாம் வாசிக்கணும் இல்லையா? நான்கு. நான்குன்னு என்ன? எண்கள் இல்லையா? 1, 2, 3, 4 இல்லையா? 5. நம்ம எப்படி 1, 2, 3 ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோமோ அது போல் தமிழில் வந்து எண்களை நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்? 1, 2, 3, 4 அழுந்து அது போல் எண்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? அப்போது 4 இல்லையா? இப்போ அதுதான் வந்து 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீச்சல். அடுத்த சொல் என்ன? நீச்சல். நீ ஹிச் ச இல், நீச்சல். இப்போ நீச்சலுக்கு முதல் எழுத்து என்ன? நீ இல்லையா? அந்த எழுத்து தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எழுத்து நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும்.
அந்த எழுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வட்டம் போடணும். சரிங்களா, நீ என்ற எழுத்துக்கு வட்டம் போட போகிறோம். பாருங்கள், நீ இச் ச இல் நீச்சல். இப்போ எப்படி நாம் வந்து சிலம்பாட்டம் அதுக்கடுத்து கராத்தை எதுக்காக வந்து அதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம், நம்மளுடைய தற்காப்பு கலைகள் இல்லையா, அதுபோல் நீச்சலும் நமக்கு பாதுகாப்புக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீச்சல் எதுக்காக வந்து நம்ம கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடலில் போகணும் இல்லை வந்து ஆற்று பகுதியில் வந்து தண்ணி நிறையா இருக்கும்போது கடந்து போகணுமனா, நம்ம தண்ணீரில் வந்து மாட்டிக்கிட்டோம்னா அப்போ எது பயன்படும் நமக்கு தற்காப்புவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீச்சல் இல்லையா. நீச்சல் என்னென்ன, தண்ணியில் நீந்து செல்வது தான் வந்து நீச்சல் இல்லையா. அப்போ நம் உயிர் பாதுகாப்பதற்கு வந்து எது மிகவும் வந்து தற்காப்பாக இருக்குது, நீச்சல் இல்லையா. அவசியமாக எல்லாருமே எதை கற்றுக்கணும், நீச்சலை கற்றுக்கணும் இல்லையா. அடுத்த சொல் பாருங்கள், நாக்கு. நா இக்கு நாக்கு. நாக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. இப்போது நம்ம இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், என்ன சொல்லுவோம், அம்மா உப்பு இல்லை, காரம் இல்லை, கசக்குது, அதுக்கடுத்து புளிக்குது, நம்ம இனிப்பாக இருக்குது. எப்படி நம்ம அதை சொல்கிறோம், நம்ம சாப்பிட்றோம் நாக்கின் அதனுடைய ருசி படுறதுனால நம்ம அந்த அறுசுவைகளும் நம்ம சொல்கிறோம். இதுக்கு சொல்கிறோமா இல்லையா, உப்பு உவர்ப்பு கசப்பு இனிப்பு துவர்ப்பு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம், நாக்கெல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்றதுனால அது நமக்கு அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியுது இல்லையா, ருசி டேஸ்ட்டுன்னு என்னது, ருசியை வந்து தெரிஞ்சதுனால தான் நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது, காரமாக இருக்குது, உப்பாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது நாக்கு வந்து எல்லாருக்குமே இருக்குது இல்லையா, அந்த நாக்கு தான் இது. சரிங்களா, பாருங்கள், நா இக்கு நாக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், நீதிபதி. நீ தி ப தி நீதிபதி. நீதிபதியினுடைய முதல் எழுத்து என்ன சொல்லுங்கள், நீ. அப்போ அந்த எழுத்து நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். நீதிபதி யாரு, எங்கே இருப்பாரு, நீதிபதி நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்பவர் தான் யாரு, நீதிபதி இல்லையா. இப்போ குற்றவாளிகள் எல்லாம் வந்து காவலர்கள் அழைத்து சென்றாலும் அங்கிருந்து காவல் நிலையத்திலிருந்து எங்கே போவாங்க, நீதிமன்றத்திற்கு போவாங்க இல்லையா. அங்கே வந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி தான். எல்லாருக்கும் தெரியலையா, நீதிபதி. நீ தி ப தி நீதிபதி. அடுத்த சொல் பாருங்கள், நுங்கு. அடுத்த சொல் என்ன, நுங்கு. நு இங் கு நுங்கு. நுங்கு சாப்பிட்ருக்கீங்களா, எல்லாருமே நுங்கு சாப்பிட்ருப்பீங்க. எதுலேருந்து வருது அது நுங்கு, பனை மரம் பார்த்துருக்கீங்களா. இப்போ தென்னை மரத்துலேருந்து என்ன வருது, தேங்காய் வருது, இளநீர் எல்லாம் குடிக்கிறீங்க இல்லையா. அதுபோல் பனை மரத்திலிருந்து பனங்காய் காய்க்கும் இல்லையா, அந்த பனங்காயிலிருந்து தான் என்ன கிடைக்கும், நுங்கு. வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு வந்து அதிகமாக விற்பனை செய்வாங்க. நீங்களும் சில பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அது குளிர்ச்சி தரக்கூடியது தான் நுங்கு இல்லையா. நு இங்கு நுங்கு. அடுத்து சொல் பாருங்கள், நீலம். நீ ல இம் நீலம். நீலம்ன்றது எதை குறிக்கின்றது, நீலத்தினுடைய முதல் எழுத்து என்ன, நீ இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் ஓடணும் இல்லையா. நீலம், இப்போது வானம் என்ன கலர் நம்ம சொல்லுவோம், நீலவானம் சொல்கிறோமா இல்லையா. அப்போ நீலம்ன்றது நிறத்தை வண்ணங்களை குறிக்கின்றது இல்லையா. நீ ல இம் நீலம். அடுத்த சொல் பாருங்கள், நாகம். நா க இம் நாகம். நாகம்னா என்ன, பாம்பு தான் என்ன சொல்லுவாங்க, நாகம் சொல்லுவாங்களா இல்லையா. எல்லாருமே பாம்பு பார்த்துருப்பீங்க, பாம்பு படையெடுக்கும்னு தெரியும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நாகம் இல்லைங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த வரிசையில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க, இந்த நீ என்ற எழுத்து எந்த சொல்லினுடைய முதல் எழுத்துன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாருங்கள், நான் முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீர்வீழ்ச்சி, நண்டு, இளநீர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வரிசையில் நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், முதல் சொல் என்ன கொடுத்துருக்காங்க, நீர்வீழ்ச்சி. நீ இர் வி இச் சி நீர்வீழ்ச்சி. சொன்னீங்க பாருங்கள், நீர்வீழ்ச்சியினுடைய முதல் எழுத்து என்ன, நீ இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்,
வட்டம் போடணும். நீர்வீழ்ச்சினா என்ன? ஆ, நீங்கள் நிறைய குற்றாலமெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, மலை அருவிக்கெல்லாம் போயிருப்பீங்க. மலையிலேருந்து தண்ணி அருக்கு தண்ணி கொட்டு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அருவி சொல்லுவோம். அந்த அருவிலேருந்து விழுகின்ற தண்ணீர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீர்வீழ்ச்சி. மேலேருந்து கொட்டுது இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீர் வீழ்ச்சி. மேலேருந்து விழுது இல்லையா, நீர் வீழ்ச்சி. நீ ஏ வி ஹிச் சி, நீர் வீழ்ச்சி. அடுத்த சொல் பாருங்க, நண்டு. நா இன் டு நண்டு. நண்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சின்ன நண்டும் இருக்கும் பெரிய நண்டும் இருக்கும். சின்ன நண்டெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயல் பகுதியில் இந்த சேற்றுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து வலை போட்டு நண்டு பிடிப்பாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் பெரிய நண்டு பார்த்தீங்கன்னா கடல் நண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கடலில் வந்து கிடைக்கக்கூடிய வண்டு. ரெண்டு வண்டு இருக்கும், சிறுசாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும், சரிங்களா. இந்த நண்டை எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு கோல்டு சளி அதிகமாக இருந்தாலும் இந்த நண்டு என்ன பண்ணுவாங்க, சூப் பேச்சு குடிப்பாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நண்டு. அடுத்து சொல் பாருங்க, இளநீர். இளநீர், இளநீர. இளநீர்ன்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இளநீர் எங்கே கிடைக்கும், எதிலிருந்து கிடைக்கும், தென்னை மரத்துலேருந்து நமக்கு இளநீர் வந்து கிடைக்கும். எல்லாருமே இளநீர் வந்து குடிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாமே நீ என்ற எழுத்தை வட்டமிடுக இல்லையா. இந்த நீ என்ற எழுத்து எல்லாமே சொல்லினுடைய முதல் எழுத்தாக மட்டும்தான் நம்ம வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த இளநீரில் மட்டும் பாருங்கள், நீ எங்கே இருக்கு, லா கடுத்து தான் என்ன இருக்குது, இந்த நீ இருக்குது. லா கடுத்து தான் இந்த நீ இருக்கு இல்லையா. அப்போது அங்கே நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். நீங்கள் கேட்கலாம், இன்னும் மிஸ் முதல்ல தானே போடணும், இடையில் கூட. ஆனால் நம்ம கொடுத்த தலைப்பு என்ன, நீ எழுத்தை வட்டமிடுக. அது முதல்லாக இருக்கலாம், இடையிலும் இருக்கலாம், இல்லை கடைசிலையும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு கொடுத்த எழுத்தை நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். இல்லை முதல் எழுத்தை மட்டும்தான் நான் வட்டம் போடுவேன், இடையில் வர எழுத்தெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு சொல்லித்தரலாம் சொல்லக்கூடாது. அதுக்காக தான், உதாரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் அதே எழுதியிருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு எப்படி மாற்றி கொடுத்தாலோ, இந்த சொல் இல்லாமல் வேறு சொல் கொடுத்தாலோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வட்டம் போடுறீங்க, சரிங்களா. இப்போது இந்த நீக்கு வரக்கூடிய சொற்கள் என்னெல்லாம் பார்க்கலாமா பாருங்கள். நீராவி, நீச்சல், நீதிபதி, நீளம், நீர்வீழ்ச்சி, இளநீர் இல்லைங்களா. ஆறு சொற்கள் நீ கூறிய சொற்கள் இல்லைங்களா. மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாமா. நகம், நீராவி, நான்கு, நீச்சல், நாக்கு, நீதிபதி, நுங்கு, நீளம், நாகம், நீர்வீழ்ச்சி, நண்டு, இளநீர். இதே போல் நீங்களும் அம்மா கிட்ட இந்த எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்தை வந்து எழுத தர சொல்லி, அதுக்கான சொற்களை கொடுக்க சொல்லி, நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வட்டம் போட கற்றுக்குங்க, சரிங்களா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் இந்த பொத்தானை அழுத்தவும். நன்றி.